இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 கிலோ சிக்கனுக்கு அதுக்கு பாருங்கள் தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு பக்கத்து பாருங்கள் பட்டை 4-5 பீஸு, அப்புறம் பாருங்கள் கிராம்பு பாருங்கள் 6-7 கிராம்பு, ஏலக்காய் பார்த்தீங்கன்னாக்கா 7-8 ஏலக்காய், அப்புறம் மிளகு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் அதேமாதிரி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் பாருங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் 1/3 ஸ்பூன் போடுவேன். அப்புறம் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி பழம் 6-7 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், இப் அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல குழம்பு வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படியே போட்டு தாளிக்கிறத விட நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் சேர்த்துடலாம். அது நாட்டு பூண்டுங்கிறதுனால நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் போட்டால் கூட போதும். இதே சைனா பூண்டு அது மாதிரிலாம் போட்டால் கொஞ்சம் சேர்த்து தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் பீஸ்லாம் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் மசாலா அப்படியே வதக்குவோம் அதை சிக்கன் பீஸ்லாம். அப்புறம் மஞ்சள்தூள் சிறிதளவு சேர்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால். அப்புறம் பாருங்கள் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு மூடி போட்டலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து கொத்தமல்லி தழை பாதி வெந்ததுக்கப்புறம் சேர்த்து விட்டலாம். புஷ்கா சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் குழம்பும் நல்லா நிரப்பாமல் இருக்கும், திக்னஸ்ஸாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா சுண்ட வச்சாச்சு. பாருங்கள் டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி.